ஹலோ ஆல், நம்ம நேற்று பார்த்ததோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று வரைக்கும் ஹெரிடிட்ரி இன் சொசைட்டி எப்படி இருந்துச்சு அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொசைட்டி பற்றி நம்ம பார்க்குறோம். ஓகே, திஸ் சொசைட்டியர் பிரமிட் காட் ரிவர்ஸ்டு. தோஸ் ஹூ ஆர் என்டையர்லி ரிச் வித் இன் த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் ஆர் அட் த டாப் ஆஃப் தி டாப் அண்ட் பிகம் தி ரோல் மாடல் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மீன்ஸ் தே ஹாவ் அப்டெயின்ட். எக்ஸாம்பிள், ரிச் அண்ட் பவர்ஃபுல் பீப்புள் பாரத் ரத்னா அவார்டு டு கிரிக்கெட்டர்ஸ் ஆர் ஃபிலிம் ஸ்டார்ஸ் பட் நாட் டு தோஸ் ஹூ ப்ரொவைட் செல்ஃப்லெஸ் சொசைட்டிஸ். முன்னாடி காலகட்டங்களில் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப நல்ல போதனைகள் கொடுக்குறவங்க அண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறவங்க, தனக்குன்னு இல்லாமல் மற்றவங்களேருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு தான் வந்து மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கப்புறம் தான் அந்த ராஜா, ப்ரீஸ்டு இவங்க எல்லாருமே நார்மல் பீப்புள் எல்லாருமே வருவாங்க. ஆனால் போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்கக்கிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லாக அதிகாரங்கள் இருக்கிறவங்க அண்ட் பணம் ஜாஸ்தி வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கு தான் வந்து அதிகமான மரியாதை அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சது. அண்ட் அது அவங்க வந்து எப்படி வந்து சம்பாரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்காம, அந்த மீன்ஸை பார்க்காம எண்ட் அவங்கக்கிட்ட இது இருக்குது அப்படின்னா நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அதிகமான கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் ஃபிலிம் ஸ்டார்ஸ்க்கு பாரத் ரத்னா அவார்ட் கொடுக்குறாங்க. அண்ட் உலக லெவலில் எத்தனையோ பேர் வந்துட்டு செல்ஃப்லெஸ்ஸாக மற்றவங்களுக்கு வந்துட்டு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு பாரத் ரத்னா அவார்டு அப்படிங்கிறது போகலை. இது வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து கோட் பண்ணலாம். Goodness, work selfless without expecting in pre-industrial revolution anything in the returns for society. In materialistic society, goodness is defined in the terms of success in one's profession. Thus, the definition of goodness and value system have changed in the materialistic society. என்னென்னா, நல்லது குட்னஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் முன்னாடி மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது, நம்மளுக்குன்னு இல்லாமல் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அண்ட் முக்கியமான அவங்க இருந்து எதையுமே திருப்பி எதிர்பார்க்காம. நம்ம இப்போ வந்துட்டு ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து சாக்லேட் கொடுக்குறோன்னு வைங்களேன், அந்த குழந்தை வந்து நம்ம இப்போ கல் உடைக்க போகிறோம்னா, அந்த குழந்தை வந்து நம்மளுக்கு நாலு கல் உடச்சி கொடுக்கணும்னு நினச்சா நம்ம அந்த குழந்தைக்கு சாக்லேட் கொடுப்போம் இல்லை? அந்த குழந்தைகிட்ட இருந்து ஒரு சின்ன ஸ்மைல், அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சாக்லேட் கொடுப்போம் இல்லை? அந்த குழந்தை வந்து ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுப்போம். அதே மாதிரி தான் அது வந்து குழந்தைகிட்ட நம்ம இப்படி பண்ணுறோம். ஆனால் பெரியவங்க கிட்டேயுமே அந்த காலகட்டங்களில் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி, அதாவது நான் சொல்கிறது வந்துட்டு 1990ஸ்க்கு முன்னாடி, ஓகே, அப்போது வந்து சொசைட்டிக்கே தனக்குன்னு இல்லாமல் சொசைட்டிக்கிட்டே எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஓகே நான் இது பண்ண இவனுக்கு இப்போ நான் இந்த இதே கொடுத்தேன்னா, இந்த கல்வி கொடுத்தேன்னா இவன் நல்லா இருப்பான், நான் இந்த சாப்பாடு கொடுத்தேன்னா அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும், நான் இந்தளவுக்கு அவனுக்கு வந்துட்டு சேலரி கொடுத்தேன்னா உன் குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும், அண்ட் நான் இவனுக்கு இந்த புக்ஸ் வாங்கி கொடுத்தேன்னா ரொம்ப நல்லா இருப்பான் அவன் வாழ்க்கையில், யாரையும் யாரோட கையும் ஏந்த தேவையில்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இருந்துச்சு. ஆனால் மெட்டீரியலிஸ்ட் சொசைட்டிலாம் எப்படி ஆச்சுன்னா, அதாவது போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்போது, நான் வந்து இந்த கல்வி நான் கொடுத்தேன்னா நான் ராஜாவாக இருக்க முடியாது, அதனால் அவங்க அடிமை தொழில் மெக்காலே சிலபஸ் அப்படிங்கிறதான் அவங்க வந்து படிக்கணும், அதை தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி எங்கே இப்போ நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடங்களில் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் இப்போ இருக்கிறது, ஆனால் அப்போது வந்து அப்படி இருக்காது. இப்போ வந்துட்டு ஒருத்தனை கீழே இறக்கி அவங்க மேலே ஏறணும் அப்படிங்கிற ஒரு இதாக இருக்குது. அண்ட் அந்த காலகட்டத்தில் குட்னஸ் இப்படி டிஃபைன் பண்ணும். இப்போ இருக்கிற குட்னஸ் எப்படின்னா, அவங்களோட ப்ரொஃபஷனில் அவங்க ரொம்ப டாப்பாக இருக்காங்களா அப்படிங்கிறத வச்சு தான் அவதான் குட்னஸ்ன்னு சொல்கிறது. இப்போ வந்துட்டு டாக்டராக இருக்காங்களா, இத்தனை கோடிக்கணக்கில் சம்பாரித்து வீட்டை கட்டியிருக்காங்களா, ஓகே குட், நல்ல டாக்டர், நம்ம மரியாதை கொடுக்கணும். இத்தனை கிரிமினல் கேசஸ் தப்பாக இருந்தாலுமே இத்தனை கேசஸ் ஜெயிச்சிருக்கிறாங்களா, அவங்க தப்பான இதுக்கு கேஸ்க்கு வந்துட்டு வாதாடி இருக்கலாம், ஆனால் அதில் பார்க்குறதில்ல அதோடய மீன்ஸை பார்க்குறத ஜெயிச்சிருக்காங்களா, ஓகே சூப்பர், அப்படின்னா நான் வந்து இதுதான் குட்னஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ எப்படி வந்துட்டு ஃபிலிம்லலாம் வந்துட்டு என்ன தான் வந்து ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட நல்ல டேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்துட்டு நல்ல ஒழுக்கமான ஒரு டேரக்டராக நல்ல ஒரு வேல்யூ கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒரு ப்ரொடியூசர் இல்லை டேரக்டராக கிடையாது. இப்போ வந்து அப்படி தான் வந்துட்டு டிசைன் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், அட் த மிடில் லெவல் ஆர் தோஸ் ஹூ ஹாவ் பிகம் சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் ஆஃப் தேர் ஹார்ட் ஒர்க் பை அடாப்டிங் எத்திக்கல் நீம் மீன்ஸ் விச் டேக்ஸ் டைம். அதாவது இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில்
டக்குன்னு வந்து பணக்காரானவன் அவனுக்கு தான் முதல் மரியாதை. ரெண்டாவது மரியாதை அவனோட ஹார்ட் ஒர்க்னாலேயும் ப்ளஸ் எத்திக்கல் நார்ம்ஸை ஃபாலோ பண்ணி அவன் வந்து வந்தவனுக்கு ரெண்டாவது மரியாதை தான். அந்த லாஸ்ட் லெவலில் இருக்குல்ல, லோவஸ்ட் லெவல் ஆர் தோஸ் பீப்புள் ஹூ ஒர்க் ஃபார் சொசைட்டி இந்த செல்ஃப்லெஸ் மேனர் வித்தவுட் கெட்டிங் எனி ரெகக்னிஷன் மணி ஆர் சக்ஸஸ். இந்த கடைசியில் இருக்கிறவங்க எப்படின்னா, இப்போ இந்த கடைசின்னு சொன்னதில் அவங்க தான் வந்துட்டு ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் முன்னாடி இருந்தாங்க. இப்போ எப்படின்னா, யாருக்கு எதையுமே மற்றவங்கிட்ட இருந்து எதிர்பார்க்காம அவங்க பாட்டுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் இப்போ வந்துட்டு இந்த கடைசியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு எஜுகேஷனல் சிஸ்டம். ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டு த ரேஷனாலிட்டி அண்ட் சயின்ஸ் ரேரர் தென் த வேல்யூ எஜுகேஷன், மோர் இம்பார்ட்டண்ட் டு நாலேஜ் அண்ட் ஸ்கில் பிகாஸ் கேபிட்டலிசம் ரிக்வயர்ஸ் ப்ரொஃபஷனலிசம். அவர் எஜுகேஷன் சிஸ்டம் ஹேஸ் கம்ப்ளீட்லி இக்னோர்ட் வேல்யூஸ் இன் த ப்ராசஸ். தி சீக்வன்ஸ் இஸ் தேட் வி ஆர் producing professions but not a human beings. From early age we have talking children how to be successful but not why to be good and are the value of goodness, because the world is highly competitive today where the professions are required for the success of the capitalism. Munadi inda kaalam kattangala nammaloada education system la idu nalladhu idu kettadhu, இப்படி தான் மரியாதை கொடுக்கணும், இப்படி தான் சாப்பிடணும், ஒருத்தவங்கக்கிட்ட வந்து நம்ம இப்படி தான் வந்து பிஹேவ் பண்ணணும், இக்னோர் பண்ணுறதுமே வந்துட்டு வலிக்காமல் இக்னோர் பண்ணணும், எல்லாமே வந்துட்டு நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமில் இருந்துச்சு. நம்மளுக்கு தெரிஞ்சது இப்போ வந்துட்டு முதல் முதலாக இந்தியாவில் இருக்கிறதுல இந்த இப்போ முதல் பல்கலைக்கழகம் அப்படின்னு பார்த்தோன்னா நலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்துட்டு எந்த வித கல்வியும் இல்லையா, எல்லாமே கல்வி இல்லாமல் தான் இருந்தாங்களா, கிடையாது. நிறையா வந்துட்டு குருக்கு குருகுலம்ஸ் இருந்துச்சு, பல்லாயிரக்கணக்கான குருகுலம்ஸ் இருந்துச்சு. பிரிட்டிஷர்ஸ் வந்து ஒவ்வொன்றா நம்மளுடைய இதையை அழிச்சு மண்ணோட மண்ணாக்குனாங்க. பிகாஸ் ஆஃப் அவங்களுக்கு நம்மளோட கல்வி முறை இருந்ததுன்னா நம்ம என்றைக்குமே வந்து இன்னொருத்த கையை ஏந்தி நம்ம நிற்கவே மாட்டோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால் அவன் கையேந்தி நம்ம நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை அவரோட கல்வி முறை, கல்வி அந்த கல்வி ஹெல்த் இந்த ரெண்டையும் உடைச்சான் அப்படின்னாலே நம்மளோட ஃபுல்லாக நம்மளோடது அப்படியே வந்துட்டு அழிஞ்சிரும்னு அவனுக்கு தெரியும். அதனால் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்தில் முதல்ல கையை வச்சான், கையை வச்சு மெக்காலே சிலபஸ் அப்படிங்கிறது கொண்டாங்க. நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க மெக்காலே சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் என்ன அப்படிங்க, அது வந்துட்டு மெக்காலே சிலபஸுங்கிறது ஒருத்தங்கிட்ட போய் நம்ம எப்படி நல்லா வேலை பார்க்கலாம், நல்ல ஒரு சர்விங் இதில் வந்து நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறது தான் மெக்காலே சிலபஸ் அப்படிங்கிறது. ஆனால் முன்னாடி காலகட்டங்களில் அப்படி கிடையாது. நம்ம எதுக்காக பிறந்தோம், நம்ம எதுக்காக வந்துட்டு இந்த பிறவி எடுத்திருக்கிறோம், நம்ம ஹிந்து இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய கிறிஸ்டின் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம முஸ்லீம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, மூணுலேயுமே ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் புத்திசம் என்ன சொல்லியிருக்காங்க, ஜெயினிசம் என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா மதங்களுமே என்ன வந்துட்டு பேஸாக வச்சு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது முதல் கொண்டு எல்லாமே நம்ம கல்வியில் இருந்துச்சு. யூ ஆர் வெரி வெரி பிளஸ்ட் பீப்புள்ஸ். எதனால் அப்படின்னா, இது எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே தெரியாது. இப்போ வந்துட்டு நான் நடத்திட்டு இருக்கிறதே வந்துட்டு பேப்பர் 4 அப்படிங்கிறது யூபிஎஸ்சியில். நம்மளுக்கு முன்னாடி காலங்கட்டங்களில் நம்மளோட குருகுலம் கல்வியில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதில் முக்கால்வாசி எல்லாமே இதில் வந்து வந்துடும். ஓகே, இப்போ இருக்கிற காலகட்டங்களில் மோர் ஓவர் எதனால் வந்துட்டு ஒரு ஒரு துறை சார்ந்தே வந்துட்டு அந்த கல்வியை இப்போ துதிக்கிறாங்க அப்படின்னா, கேபிட்டலிசம். கேபிட்டலிசமுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது, நாட் குட் பீப்புள்ஸ் அப்படிங்கிற தேவைப்படலை, ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதனால் வி ஆர் கிரியேட்டிங் த ப்ரொஃபஷனல்ஸ் வித்தவுட் த கைண்ட் ஹார்ட்டட் பட் வித் அ இன்டெலிஜென்ட் மைண்டு, ரோபோட் செல்ஃபிஷ். என்னென்னா, ப்ரொஃபஷனல் நம்ம உருவாக்குறோம், தப்பே கிடையாது, உருவாக்கிக்கோ. ஆனால் அதில் வந்துட்டு மனுஷங்க கைண்ட் ஹார்ட் அவங்களுக்கு இருக்கணும். இவங்க பாட்டுக்கு இப்போ வந்துட்டு மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது வந்துச்சு. மொபைல் ஃபோன் பாசிட்டிவ் நெகட்டிவ் அது யூஸ் பண்ணுறவங்களுடைய பொறுத்து. எத்தனை என்விரான்மெண்ட், எத்தனை குருவிகள் முன்னாடி நீங்கள் சின்னதாக இருக்கும்போது பார்த்தீங்க, இப்போ எத்தனை குருவிகள் உங்கள் ஏரியாவில் இருக்குது. நீங்கள் இப்போவே வந்து உங்களோட முன்னோர்களுக்கு நீங்கள் வந்து சாப்பாடு வச்சுருப்பீங்க, லாஸ்ட் மந்த்து ஆடி அமாவாசை எப்போ வச்சுருப்பீங்க, இல்லை ஆடி மந்தில் ஏதோ ஒரு நாள் வச்சுருப்பீங்க, அப்போது வந்து எத்தனை காக்கா எத்தனை குருவி வந்து சாப்பிடுச்சு, நல்லா யோசிச்சு பாருங்கள். அதுக்காக அது இன்டைரக்ட்லி நம்மளுமே அதுக்கான ஒரு காரணம் மொபைல் ஃபோன்ஸ். அதோட எதிர்கீச்சுகள் நிறையா வந்துட்டு அதோட ஃப்ரீக்குவென்சி ஜாஸ்தி படுறதுனால குருவிகள்னால சஸ்டெயின் பண்ண முடியறதில்ல, கரெக்டாக. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கம்மியான மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணணும், அண்ட் அதிகமான டவர்ஸ் இருக்குது அப்படின்னா
அது என்ன பண்ணணும், இப்போ நிறைய டெக்னாலஜி வந்தாச்சு, சேட்டலைட் மூலமாகவே கொடுக்க சொல்லலாம். நம்ம ஏன் வந்துட்டு இந்த மாதிரி கேபிள்ஸ் எல்லாம் கொண்டு வரணும், எத்தனை கேபிள்னால எத்தனை உயிரினங்கள் இருக்குது, எத்தனை இந்த இப்போது இந்த ஏர்த் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு மட்டும் கிடையாது, ஹியூமன் பீங்ஸ்க்கு மட்டுமே கிடையாது, பிளான்ட் பேசிஸ்க்காகவும் அனிமல்க்காகவும் ரெண்டுக்குமே எல்லாம் இங்கே இருக்கிற 64 யோனி பேதங்களுக்குமே வந்துட்டு அந்த உயிர்களுக்கு 64,000 64,000 உயிர்கள் நம்மளுக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் இருக்க இந்த பூமி 64,000 உயிர் ஜீவன்கள் எல்லாத்துக்குமே தான் போதும். பட் ஆனால் அதில் சுப்ரீமாக வந்துட்டு ஹியூமன் பீயிங்ஸ் நிறையா வந்துட்டு அழிக்கிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர்ஸ் நிறைய, இப்போ நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக தெரிஞ்சது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது வயநாடு, இப்போ ஒடிசாவில் நடந்துச்சு, தென் ஜார்க்கண்ட் லைனாக வந்து ஒன்று அழுத்தது வந்துட்டு மெட்ராஸ் எடுத்து அடுத்தது எங்கே உலக லெவலில் எல்லா பக்கமே நம்ம இந்தியா அப்படிங்கிறத பார்க்க இந்த வருஷம் அதிகமான ஜப்பானில் அதிகமான எர்த்குவேக் வந்திருக்கு, அதோடய சைஸ் வந்துட்டு அதிகமாக வந்திருக்கு. கரெக்டாக இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக ஆந்த்ரோபோனஜிக் ஃபேக்டர், ஆந்த்ரோபோனஜிக் ஃபேக்டர் நேச்சுரல் ஃபேக்டர்னு இருக்கு, இயற்கையிலே நடக்கிற சீதத்தும் நடத்துக்கிறது, மனுஷனால் அது வந்துட்டு அதோடய காசுனால் நம்மளுக்கு அந்த மாதிரி நடக்கிறது பேர் வந்து மேன் கைண்டுனால நடக்கிறது வந்து ஆந்த்ரோபோனஜிக் ஃபேக்டர், மனித ஜென்மங்கள்னால நடக்கிற விஷயங்கள். ஓகே, அதுதான் ஜாஸ்தி இருக்குது. 70-80% மனுஷங்கனால நடத்தப்பட்டதுனால நடக்கிற சீர்திருத்தம் தான் இது ஜாஸ்தி இருக்குது. ஓகேவா, இயற்கையிலே நடக்கிறது வந்து அவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்குறதே இல்லை. வி ஃபேஸ் த மாரல் கிரைசிஸ் இன் த எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா டுடே வே த சில்ட்ரன் கமிட் சூசைட்ஸ் பிகாஸ் தே ஆர் தாட் தட் தே கேனாட் சர்வை வித்வுட் பீயிங் அ சக்ஸஸ்ஃபுல் ஆர் காம்படிட்டன்ட். முன்னாடி காலகட்டங்கள் எல்லாம் சூசைட் ரேட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும், ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ப்ரெஷர்ஸ், குழந்தைங்க மேலே பெற்றோர்கள் போடுற ப்ரெஷர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் போகிற ப்ரெஷர்ஸ், மாறிக்குவாங்க இல்லையா, பயந்து வீட்டில் சொல்ல முடியாமல் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. வேல்யூ க்ரைசிஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்குது. பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேலை கிடைக்கல, காலேஜ் முடிச்சுட்டு வேலை கிடைக்கல, லோன் வாங்கி தான் படிச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பேங்க் ஆஃபீஸர்ஸ் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணுறவங்கன்னா ஏகப்பட்ட பேர், ரேங்க் கம்மியாச்சு வீட்டில் அம்மா படிப்பாங்கன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணுறதே ஜாஸ்தி இருக்குது. அண்ட் ஹராஸ்மெண்ட்டு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எத்தனையோ இதை கடந்து இத்தனையும் வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வேல்யூஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. பட் ஆனால் இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டமில் வேல்யூஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்கூலில் முன்னாடி காலகட்டங்கள்லாம் இவிஎஸ் அப்படிங்கிறது இருக்கும், நம்மளுக்கு வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் வந்து அதை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, வேல்யூனா என்ன, மாரல் வேல்யூஸ்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வச்சு அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இப்போ இருக்கிற சிபிஎஸ்சி சிலபஸ் ஆகட்டும், ஐசிஎஸ்சி சிலபஸ் ஆகட்டும், மெட்ரிக் ஆகட்டும், மெட்ரிக்லாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, பட் ஆனால் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி சிலபஸில் இருக்கா அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு சில டவுட் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இருக்கிற காலகட்டங்களில் ஃபுல்லாக இத்தனை க்ரைம்ஸ் ஏற்படும் போது எந்த இடத்துல பிரிட்டிஷர்ஸ் கையை வச்சாலும் அந்த இடத்துல நம்ம ரெடி பண்ணால் மட்டுமே தான் இந்த இது வந்து மாறும். அதுக்கு ஏகப்பட்ட நம்ம வேல்யூ சிஸ்டம் வந்து இன்கல்கேட் பண்ணணும். வேல்யூஸை வந்துட்டு பின்பற்றி வாழ்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஆனால் அப்படி வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பேர் என்றைக்குமே வந்துட்டு நிலைநிற்கும் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்குமே தெளிவுபடுத்தணும். ஓகே, அதனால மட்டும்தான் நம்ம இந்த மாதிரியெல்லாம் இது பண்ண முடியும். சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுன்னு அர்த்தமா கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குது, ரீஇன்கார்னேஷன், மறுபிறவை பற்றினா சயின்டிஸ்ட் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எழுதாதவங்களே கிடையாது, நம்ம ஊரில் இருக்கிற சித்தர்கள் மகான்கள் சொல்லாத இதே கிடையாது. ஸோ சூசைட் பண்ணிட்டாங்கன்னா உடலுக்கு மட்டும்தான் வந்துட்டு இறப்புங்கிறது, பட் ஆனால் சோலுக்கும் மனசுக்கும் இறப்புங்கிறதே கிடையாது. கரெக்டாக, அது இன்னொன்று, இப்போ எப்படி நீங்கள் வீட்டில் ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா இன்னொரு வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களோட பொருட்களை எடுத்துத்தானே போவீங்க, இல்லை பொருட்களை விட்டுட்டு போயிடுவீங்களா?
பியர்ஸாக பொருட்களை எடுத்துகிட்டு தானே நீங்கள் போவீங்க. அதே மாதிரி நீங்கள் இறக்கும்போது பாவ புண்ணியம் இந்த ரெண்டையும் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவீங்க. நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு ரூபா கூட நீங்கள் எடுத்துகிட்டு போக மாட்டீங்க. நீங்கள் பண்ண எதையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போக மாட்டீங்க. பாவத்தையும் புண்ணியத்தையும் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவீங்க. பாவம் இவங்க ரொம்ப நல்லவங்க, அதனால வந்துட்டு இவங்க இவ்வளோ கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க, இந்த கோல்டு மெடலையும் சேர்த்து இவங்களை வந்து மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு அனுமதிக்கலான்னு யாராவது அனுமதிச்சிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு யாரையும் அனுமதிச்சது கிடையாது. பாவத்தையும் புண்ணியத்தையும் மட்டும்தான் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ ப்ளீஸ், நீங்கள் பாவம் புண்ணியத்தை கணக்கு வச்சு புண்ணியத்தை மட்டுமே அதிகமாக செய்கிறீங்க, ஓகேவா? அதுக்கு பேசிஸாக இருக்கிறது தப்பு பண்ணாமல், ஒரு இடத்துல உங்களுக்கு தப்புன்னு அந்த இடத்துல தோணுதுன்னா நீங்கள் போய் சொல்லுங்கள், ஓகேவா? அண்ட் அதை அவங்களுக்கு சொல்லி திருத்தறதுக்கு பாருங்கள். வேல்யூஸை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இன்கல்கேட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உங்களை பார்த்தது வந்து கற்றுக்கும். நெக்ஸ்ட்டு, எஜுகேஷன் சிஸ்டம் இன் ஜப்பான் அண்ட் நார்டிக் கண்ட்ரீஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். தே டூ நாட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு கிரேட் அண்ட் பர்ஃபார்மன்ஸை. ஜப்பானில் அண்ட் நார்டிக் கண்ட்ரீஸில் எல்லாமே வந்துட்டு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க வந்துட்டு முதல் ரேங்க், இரண்டாவது ரேங்க், மூணாவது ரேங்க், ரேங்க்குக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, வேல்யூ பேஸ்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், ஜப்பானில் அத்தனை எர்த்குவேக் வந்து ஹிரோஷிமா நாகசாகி பாம்பு வந்து போட்டாங்க, பட் ஆனாலும் அவங்க இவ்வளோ ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறதுக்கான காரணம் என்ன? அவங்களுக்கு வேல்யூ சிஸ்டம் ஜாஸ்தி இருக்குது, மனதைரியம் ஜாஸ்தி இருக்குது. நல்லது, நான் அவங்க எப்படி வேணாலும் இது பண்ணால் நல்லதுக்காக மட்டுமே தான் அவங்க வந்துட்டு வித் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாங்க. இதுவே வேறு நாடாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடங்களுக்கு பேர் போந்திருப்பாங்க, பட் ஆனால் அப்படி கிடையாது. ஓகே, இன் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் societies, their way there, Gurukulam system where the children had to go to home of the teachers and live there for 4 to 5 years. நான் சொன்னது தான், ஒரு குழந்தைங்க வந்து நீங்கள் இப்போ மகாபாரதம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இல்லை வந்துட்டு ராமாயணம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், குருகுலம் கல்விகள் ஜாஸ்தி அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க குருவோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க 4-5 வருஷம் தங்கி அவங்க வந்து எல்லாத்தையுமே கற்றுக்கணும் அப்படிங்கிறது ஃபேமிலி. போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சிஸ்டம் விட்னஸ் த பிரேக் டவுன் ஆஃப் த ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் அண்ட் இமர்ஜ் ஆஃப் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் வித் ஒன்லி பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் அண்ட் நோ ஒன் எல்டர்ஸ். சில்ட்ரன்ஸ் ஹாவ் நவ் லாஸ்ட் த opportunity to learn about the values and the ethics. Early, the elder of the family, the grandparents who could teach the children, now parents are busy with their jobs. Children become characterless and cannot differentiate between what is good or bad. All human relationships have become materialistic in nature. Karl Marx said that all the human relationships are economic in nature in capitalist society. Relationships are sustained as long as they are profitable and do not depend on love, compassion and selflessness, but it determines only by money. என்னென்னா, முன்னாடி இருந்த காலகட்டங்களில் ஃபேமிலி சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னா கூட்டு குடும்பமாக இருந்தது. அந்த இதில் வந்துட்டு தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, குழந்தைங்கன்னு இருந்தாங்க. அப்போ வந்து குழந்தைங்க வந்து தாத்தா பாட்டி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அம்மாவும் அப்பாவும் ஒர்க் இருந்தால் கூட அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. தாத்தா பாட்டி கிட்ட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணும்போது தாத்தா பாட்டி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த காலகட்டங்களில் இருந்த எந்த வந்து கல்ச்சர் கஸ்டம்ஸும் மாறாமல் அப்படியே குழந்தைங்களுக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு. நல்ல வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு அதிகமாக நடக்க முடியாது. ஸோ உட்காந்து குழந்தைங்களே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலின்னா என்ன? அம்மா அப்பா குழந்தைங்க தான் நியூக்ளியர் ஃபேமிலி. வந்ததுனால அம்மா அப்பா வந்துட்டு ஒர்க். பிகாஸ் இப்போ இருக்கிற போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில், போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் போஸ்ட் ஐஆரில் என்னாச்சு, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் மணி மெட்டீரியலிஸ்டிக் ஒவ்வொன்றும் அப்பா அந்த காலகட்டத்தில் விற்ற விலையும் இந்த காலகட்டத்தில் விற்கிற விலையும் ஜாஸ்தி இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே ஒர்க் போனால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒர்க், மணி, காசு, பணம், துட்டு, மணி வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க குழந்தைங்கள பார்க்குறது. குழந்தைங்கள பார்க்காம செல்ஃபோனை கொடுத்துட்றாங்க, எங்கேயோ போயிட்டு வாங்குறாங்க, கேட்கும்போது மணி கொடுத்துட்றாங்க, மணியை கொடுக்கலனாலும் அவங்க குழந்தைங்களை திருடிட்டு போயிடுறாங்க, கேரக்டர்லெஸ்ஸாக வளர்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தைங்க அப்படிங்கிறதுனால 21 வயசு வரைக்குமே
அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் அப்படியே அபரிவிதமாக இருக்கும். எது நல்லது எது கெட்டதுனே தெரியாது. நம்ம என்ன சொன்னாலும் குழந்தைங்க வந்துட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இது தப்பு அப்படின்னு நம்ம சொன்னால் அதுதான் சரி, நான் அதை தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு. அப்படின்னா அவங்களுடைய நம்ம வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கணும், ஹீரோயிசமாக இருக்கணும் குழந்தைங்களுக்கு. அப்போ தான் வந்து ஹீரோ இல்லைனா மற்றவனை ஹீரோவாக தூக்கி வச்சுட்டு தலையில் ஆடுவாங்க சினிமாட்டிக் பர்சன்ஸை. நம்ம ஹீரோ ஆகணும்னா நம்ம குழந்தைங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு குழந்தைக்கு அடித்தாதான் புரியும். ஒரு குழந்தை சொன்னாலே போயும், அதான் ஒரு குழந்தை இட்லி மாதிரி ஆவியிலே வெந்துடும், ஒரு சில குழந்தைங்க புரோட்டா மாதிரி போட்டு வெளுத்தா தான் புரியும். ஆனால் இந்த ஏஜில் 21 இயர்ஸ்குள்ள நம்ம வெளுக்க முடியாது. ஸோ நம்ம அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஃப்ரெண்ட்லியாக அவங்க போக்குலேயே விட்டு சரி சரின்னு போய் அவங்களை தாங்கி பிடிக்கிற ரேஞ்சுக்கு நம்ம இருக்கணும். ஓகே, அதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன கல்வி அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த கல்வியை நம்ம பின்பற்றுறோம், எந்த மாதிரியான வேல்யூ சிஸ்டத்தை நம்ம பின்பற்றிட்டுருக்குறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே வந்து எக்கனாமிக்காக இருக்காங்க. நம்மக்கிட்ட இப்போ பண தேவை இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு தேவை இருந்தால் தான் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதே நம்மக்கிட்ட இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப் இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சச் அ ரிலேஷன்ஷிப் ஆஃப் அண்ட் பிரேக் டவுன் ரிசல்ட்டிங் இன் த ஹை ரேட்ஸ் ஆஃப் டிவோர்ஸ். இப்போ வந்துட்டு முன்னாடி காலகட்டத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் தாத்தாவுக்கு 4 ஒய்ஃப் இருப்பாங்க, 3 ஒய்ஃப் இருப்பாங்க, 2 ஒய்ஃப் இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரே ஒரு ஒய்ஃப் தான் இருக்கிறாங்க. அதுக்கே அத்தனை வந்துட்டு ஹை ரேட் ஆஃப் டிவோர்ஸ் இருக்குது. பிகாஸ் எதனால? பிகாஸ் தேர் இஸ் நோ வேல்யூ system. Okay, the sad reality here is that the elders have lost respect and love from others because capitalism recognizes and reward only productive and efficient people. Thus elders are not working due to their old age. This has led to the rise in the old age houses where the families do not have time for the elders. They become the burden. Eco caste of taking care of old people considered a waste of money. இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு ரொம்ப துயரமான ஒரு விஷயம் என்னென்னா, வயசானவங்களை வந்துட்டு பார்த்துக்கறதில்ல, அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸு எல்டர்ஸை வந்துட்டு நம்ம அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதில்ல, அவங்களுக்குன்னு சொல்லி நம்ம டைம் ஒதுக்கறதில்ல. அது எதுனால அப்படின்னா, அவங்களால நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கிறதில்ல. அவங்களால போய் வேலை செய்ய முடியுமா? அவங்கக்கிட்ட நம்மளுக்கு எந்த வித ஒரு ப்ரொடக்டிவிட்டியும் இல்லை. அவங்க ஒரு நம்மளுக்கு ஒரு சுமையாக தான் தெரியுறாங்க. இதை பார்த்து ஒரு நிறைய ஹோம் நிறைய வந்துட்டு எல்டர்ஸ் ஹோம்ஸ் வந்துட்டு ஓல்டேஜ் ஹோம்ஸ் வந்து ஓப்பன் ஆச்சு. இவங்களை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு மாதம் மாதம் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் கட்டிடுறது, அந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப சேட் ரியாலிட்டி. பட் நான் அவங்க இருந்தால் நம்ம குழந்தைங்க வந்துட்டோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியறதில்ல. வேல்யூ வந்துட்டு கம்மியாகிடுச்சு. நெக்ஸ்ட் சிமிலர் கேஸ் ஆஃப் கவுஸ் லேட்டர் பேர்டன் ஃபார் த ஃபார்மர்ஸ் நோ கெட்டிங் த ரிட்டர்ன்ஸ் ஆஃப் மணி இன்வெஸ்டர்ஸ். இப்போ இந்த காலகட்டத்தில் எல்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, நிறைய வந்துட்டு நிறையா வந்துட்டு அடித்து சாப்பிட்றது அனிமல்ஸ். இப்போ நீங்கள் ஒத்துப்பீங்களா, நீங்கள் ஒரு நான் வெஜிடேரியனாகவே இருங்க, நான் வந்து அனுப்பட்டேன்னா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களோடது. இப்போது அனிமல்ஸ் பிளான்ட்ஸை படவே வந்துட்டு ஹியூமன்ஸ் வந்துட்டு அதிக பலம் பெற்றிருக்கிறாங்க தான், ஓகேவா? ஒத்துக்கலாம், 100% ஒத்துக்கலாம். பட் ஆனால் உங்களை விடவே வந்துட்டு அதிகமான பலம் பெற்றிருக்கிறவன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட கையை வந்துட்டு பிச்சு ஒரு கிரில் பண்ணுறான், இல்லை வந்து தொடையை பிச்சு ஒரு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றான், மூளைக்கறின்னு உங்கள் மூளையை மண்டையை உடச்சி மூளை எடுத்து சாப்பிட்றான், நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? மாட்டிங்க. அதே மாதிரி தானே அனிமல்ஸும், ஒத்துக்குமா? ஒத்துக்காது. கரெக்டாக அதுக்கு பேச முடியல, அதனால் வாயை தந்து வலிக்குதுன்னு சொல்ல முடியல அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை சாப்பிட்டா நியாயமா? கிடையாது. கரெக்டாக அதை நம்மளால் அதுக்குன்னு உணர்ச்சிகள் இருக்குது, அதனால் பேச மட்டும்தான் முடியாதே தவிர மற்றபடிக்கு அதுக்கு உணர்ச்சி இருக்குது. நாய்க்கு வலிக்குது, வீட்டில் வளர்த்துற நாய்க்கு வலிக்குதுன்னு உங்களால் உணர முடியாது. நீங்கள் நான்வெஜ் சாப்பிடும்போது இதை அடித்து நம்ம சாப்பிட்றமே அதுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம், அதுவும் அதுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டாக இதுவும் ஒரு வேல்யூ சிஸ்டம். இது வந்துட்டு ஒரு எம்பத்தி, மனித ஜென்மங்களுக்கு மட்டும்தான் வழி இருக்குன்னு நினைக்கிறது கிடையாது, எல்லா ஆர்கானிசம்க்குமே வழி இருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா பிளான்ட்டையும் தானே நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, பிளான்ட்டை நம்ம பொறிச்சிடறோம், அப்படியே வேரோடு பொடுங்கி நம்ம சாப்பிட்றதில்ல. ஃப்ரூட்ஸு, அதில் இருக்கிற இலைகள், கீரைன்னா கீரை, அதில் இருக்கிற ஃப்ரூட்டு, அதில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் தான் பொறிகள். அதை நம்ம அடியோட வந்துட்டு பிடுங்கிட்டு வர்றதில்ல, ஆனால் அனிமலை நம்ம அப்படியே கொண்டுறோம். புரியுதா? தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. நெக்ஸ்ட் வந்து எசன்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் நம்ம பார்க்கலாம்.